கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. சங்கீதத்தின் புஸ்தகம் 17:7 இப்படி சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே என்று வேதவசனம் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடியும். என கண்மானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவருடைய வலதுகரத்தினால் நம்மை ரட்சிக்கிறவர், அவருடைய வலதுகரத்தினால் நம்மை ரட்சிக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம நம்முடைய மனதிலே நிறுத்தி கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது நமக்கு எதிராய் வரக்கூடியவர்களில் நின்று ஆண்டவர் நம்மை அவருடைய வலதுகரத்தினால் நம்மை ரட்சிக்கிறார். எத்தனை பாக்கியம் பாருங்கள், எனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். நான் ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பேனே என்றால் என்னுடைய காரியங்கள், என்னுடைய ஒவ்வொரு செயல்களுக்காகவும், என்னுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஆண்டவர் உண்டு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது தன்னுடைய அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார். வலது பாசத்தில் இருந்து நம்மை ரட்சிக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்வோம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை மீட்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், அவருடைய வலதுகரத்தினுடைய புயத்தினால் நமக்கு காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் ஓட்ட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருடைய பிள்ளைகளுக்கென்று அவர் வைத்திருக்கிற பாதுகாப்பு, அவருடைய பிள்ளைகளுக்கென்று அவர் செய்யக்கூடிய யுத்தம், அவருடைய பிள்ளைகளுக்கென்று அவர் பாதுகாக்கக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய விதங்கள் ரொம்ப ஆச்சரியமானது. இதைத்தான் தாவீது தன்னுடைய பிராக்டிக்கல் அவர் சொல்கிறார். உம்முடைய வலதுகரத்தினால், உம்முடைய வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. எத்தனைவே நமக்கு எதிராக வந்தால் என்ன, என்னை ரட்சிக்கிற கர்த்தர் இருக்கிறார், அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் முழுமையாக நம்பிக்கொள்வோம், அவரையே சார்ந்து கொள்வோம், அவரின் மூலமாய் வரக்கூடிய வெற்றி வாழ்வை தொடர்ந்து அனுபவிப்போம். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு மகிமை நாளாக இந்த நாள் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.